ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஜில் கிளைமேட்டில் ஏதாவது ஹாட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் டீ கடையை தேடி அஞ்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கடைக்கு வந்துட்டு என்ன ரெண்டு டீ சூடாக போடுங்கன்னு சொல்லிட்டு டீ போட சொன்னோம். அவர் அண்ணன் வந்து டீயை போட்டு வந்து நம்ம கையில் வந்து கொடுத்தாப்ல. டீ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே இந்த ஜில் கிளைமேட்டுக்கு டீ ஹாட்டாக குடிச்சப்ப வந்து வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த மலையை நான் அழகாக ரசிச்சிக்கிட்டு அப்படியே டீயை குடிச்சிட்டு இருந்தோம் நானே என் ஃப்ரெண்டும். திடீர்னு ஒரு வாசம் என்னடா சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அண்ணன் பிரெட் ஆம்லெட் போட்டு இருந்தாப்ல. அண்ணன் என்னடா இது அப்படின்னு கேட்டேன். பிரெட் ஆம்லெட் பார்த்தம்பி அப்படின்னாப்ல. சரிண்ணா நமக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அண்ணன் உடனே முட்டையை உடச்சி விட்டு அது மேலே ரெண்டு பிரெட்டை வச்சு அது அப்படியே அப்படி ஒரு மணக்கு இப்படி ஒரு மணக்கு மணக்கி அது மேலே ஒயிட்டாக அதை ஊற்றினாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டால் சீஸ்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி அதே ஊற்றி அது மேலே அப்படியே நாளாக கட் பண்ணி அது மேலே பெப்பர் தூக்கி போட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு வாய் வச்சேன் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜூஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ராஜா ஷேக்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது பேரில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா பனானா பிரச்சனை போட்டு கொடுத்துருந்தாங்க. மேலே பூஸ்ட் கொட்டி கொடுத்தாங்க. இதான் பா ராஜா ஷேக்குன்னாங்க. அதான் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.